என் பேர் வந்து ஹிருபனா. நான் வந்து 5வது படிக்கிறேன். எங்கள் ஸ்கூல் பேர் வந்து மாநகராட்சி ஆரம்பப்பள்ளி ஆதிமூலம் N2. இந்த எங்கள் ஸ்கூலுக்கு தான் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வந்தாங்க. எதுக்கு வந்தார்னா, காலை உணவு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சுக்காண்டி எங்கள் ஸ்கூலுக்கு தான் வந்தார். எங்கள் பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட்டாரு, என் பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட்டாரு. நான் வந்து யார் அப்படின்னு கேட்டார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள்னு சொன்னோம். என்னோடய பேர் என்னன்னு கேட்டாங்க. மாண்புமிகு தமிழக MK ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நீ உன் பேர் என்ன, நீ ஸ்டாண்டர்ட் என்னது அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஹிருபனா, நான் வந்து 5வது படிக்கிறேன் அப்படின்னாங்க. ரேங்க் என்னன்னு கேட்டாங்க. நான் வந்து 1st ரேங்க்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். 1st ரேங்க்குன்னு சொல்லுவோம், குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊட்டி விட்டுட்டு அவர் வந்து கிளம்பிட்டார். இந்த திட்டம் வந்து எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வீட்டில் வந்து எப்பயுமே நான் சாப்பிட்டு வந்துடுவேன். சப்போஸ் டைம் ஆயிடுச்சு, என்னால் சாப்பிட முடியலன்னா நான் இங்கே வந்து சாப்பிட்டுக்குவேன். எனக்கு வந்து ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி நடக்குன்ற நான் எதிர்பார்க்கவே கிடையாது. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்ன சாப்பிட்ட? கேசரி. உப்புமா நல்லா இருந்துச்சா? சாம்பார் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? டெய்லி ஸ்கூல் காலையில் சாப்பிட்டு வரியா, வர மாட்டியா? வருவேன். வருவியா? ஸ்கூலில் சாப்பிட நல்லா இருந்துச்சா உனக்கு? ஸ்கூலில் டெய்லி சாப்பிடுவியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? கேசரி. அப்புறம் சாம்பார். சாம்பார் அடுத்து உப்புமா. சரி, காலையில் இங்கே வந்து சாப்பிடுவியா? ஆ, சாப்பிட்டு தான் ஸ்கூல் போயிருவேன். இனிமேல் ஆமாம். நல்லா இருந்துச்சா? இங்கே நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. காலையில் உணவு தொடங்கி வச்சுருக்காரு. காலையில் உணவு தொடங்கி வச்சுருக்காங்க. அதனால் நான் வீட்டிலேருந்து சாப்பிடாமலே சீக்கிரமாகவே வந்துடுவேன் ஸ்கூலுக்கு. அதனால் நான் இனிமேல் இங்கே வந்தே சாப்பிட்டுக்கிறேன். சரி, இன்றைக்கி என்ன சாப்பிட்டா? இன்னைக்கியா ரவா உப்புமா கேசரி சாம்பார். பிடிச்சிருந்துச்சா? ஆ, பிடிச்சிருந்துச்சு. ஆ, சாப்பிடு. ஆ, 10 பேர் வருவாங்க. அவங்க டெய்லியுமே 10 பேர் சாப்பிட்டு வருவாங்க, 10 பேர் சாப்பிடாம வருவாங்க. ஆ, வந்துடுவாங்க. ஆ, சாப்பிடுவோம். என் மகள் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவள் அதிகமாக சாப்பிடவே மாட்டாள். நான் வீட்டு வேலை பார்த்துட்ருக்குறேன். சாப்பிடாம தான் போகும். நானும் வேலைக்கு போயிடுவேன். அது இந்த திட்டம் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. காலையில் நாங்கள் கொஞ்சம் தூரத்துலேருந்து வர்றதுனால கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுதுங்க வர்றதுக்கே. இப்போ டிஃபன் இருக்குங்கிறதுனால பாப்பா இங்கேயே வந்து சாப்பிட்ருவா. பாப்பா இங்கே தான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கா. இப்போது இங்கேயே டிஃபன் இருக்கிறதுனால இங்கேயே சாப்பிட்றதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.